பயம் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஏன்னா ரொம்ப நாளாக ஏற்கனவே ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டுட்ருக்காங்க, ஸோ புதுசாக எப்படி இருக்குன்ற ஒரு எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. பட் டப் பண்ணும்போது நான் ஒவ்வொரு ரீல் முடிக்கும் போது கேட்டுட்டே இருந்தேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பட் அவங்க சொன்னாங்க ஏற்கனவே டப் பண்ணிட்டு இருந்தவங்க தான் சொன்னாங்க, ஸோ ரொம்ப நல்லா இருக்குது மேட்ச் ஆகும் சொன்னாங்க. பட் எனக்கு அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிது. ஓகே, சுனாமி அச்சாலும் அந்த சும்மா தான் இருப்பார் போனது, அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணார் எல்லா பிரச்சனையும் சரி. ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து தன்னோட பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சிரமப்பட்டீங்கன்றதை பற்றிலாம் பேசுனீங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் பண்ணுற படங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் இருக்கும்பொழுது அயர்ன் மேனுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணிருந்தீங்க? இல்லை நான் பண்ணுற படமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாருடைய படம் நான் பார்த்து புரிஞ்சுக்கிறதாலும் சரி, இல்லை எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு டாட் ஒன்று இருக்கும். அது தொட்டுட்டோன்னா அந்த ஆள் யாரும் தெரிஞ்சிடும். அது அவங்களோட பிஹேவியரோ இல்லை பேசுகிற விதமோ நிற்கிற விதமோ இல்லை அவங்க அப்ரோச் பண்ணுற விதமோ இது எல்லாத்துலேயும் அந்தாலும் யாரும். இப்போ நான் ஜென்ரல் நம்ம ஒரு பொருளை தொடும்போது நம்மளோட கைரேகை அதில் படிகிற மாதிரி ஒரு மனுஷனோட பழக்க வழக்கத்துலேயும் பிகேவியர்லையும் அவனோட குணம் எட்டி பார்க்குறது நான் நம்புகிறேன். நான் அதை வச்சு தான் ஒரு கேரக்டர் நான் ரீட் பண்ணுறேன். டைரக்டர் என்ன எழுதியிருக்காரு எழுதுறதை வச்சு அவர் அந்த கதாபாத்திரம் என்னவா யோசிச்சிருக்கு, அதோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவனோட தாட் ப்ராசஸ் என்னென்னு அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுறது உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஐடியாலஜி இருக்கிற மாதிரி, நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக என்னோடய ஐடியாலஜி இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்துக்கும் அப்படி தான் எழுதப்படுத்த நான் நம்புகிறேன். ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு ட்ரெய்லருக்கு பேச விட்டாங்க, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி தான் இருந்தது மேல. அப்புறம் போக போக ஒரு போக போக புரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன், அந்த ஏன்னா எந்த சூழ்நிலையும் வந்து அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. லைஃப்பில் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நம்மளோட மனநிலையும் அந்த மனநிலையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. கேட்குதா பேசுறது? கேட்குதா? ஓகே. இப்போ நீங்கள் நிறைய அயர்ன் மேன் அப்சர்வ் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த டப்பிங் ப்ராசஸில், அதனால கேட்கணும்னு தோணுது. உங்களுக்குள்ள நீங்கள் அயர்ன் மேன் பார்க்கும்போது இவர் நம்மளை மாதிரி இருக்காரு இல்லை நம்ம இவரை மாதிரி இருக்கோமே அப்படிப்பட்டதா கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் தெரியுதா? இல்லை அப்படி இல்லை, இல்லை அப்படி இருந்துட மாட்டோமான்னு தோணுச்சு. அதுதான் சொன்னேன், ஓகே எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை ரொம்ப சாதாரணமாக வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னொருத்தங்க பிரச்சனை நம்ம ஈஸியாக போய் அட்வைஸ் பண்ணிவிடுவோம், நமக்கு வரும்போது ஆடி உக்காந்துருவோம் இல்லையா. பட் அந்த மாதிரி இன்னொரு எனக்கு வர பிரச்சனை இன்னொருத்துக்கு வர பிரச்சனை மாதிரி பார்க்குற மனநிலை வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, பிரச்சனையை தள்ளி வச்சு பார்க்குற மாதிரி. சூப்பர். ஸோ அயர்ன் மேன் அதை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுற விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த இக்கட்டான சூழ்நிலையும் அவர்கிட்ட வந்து ஒரு ஐடியா வருது. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா அவர்கிட்ட இருக்குது. எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும் சரி, அது அவரோட குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் டீல் பண்ணுற விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ். எங்கள் ப்ரெஸ்ஸுக்காக நம்ம ப்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கேன், நீங்கள் ப்ளீஸ் எனக்காக சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் அயர்ன் மேன் அப்படின்னு சொன்னால் தார் தான் வந்து எல்லா அவெஞ்சர்ஸோடைய அந்த காமன் எனிமி வில்லன், யார் தாரா ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நம்ம காலிவுட்டில் இருக்கிற ஆட்கள்ல இருந்து? தார் இல்லை, சாரி தானோஸ். தானோஸ் யாரா பேர் சொன்னா யாரா கோச்சுக்கு போறாங்க, நானே டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு போறேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ தூரம் வில்லன் பிடிக்குமோ அவ்வளோ தூரம் ஹீரோவும் பிடிக்கும், எனக்கு நம்பியாரையும் பிடிக்கும் எம்ஜிஆரையும் பிடிக்கும். பயங்கரமாக கிரேஸியாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக்கை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி லோக்கல் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும், இந்த ப்ரெஷரை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? அதை பற்றி மறந்துடணும். பிடிச்சவங்களுக்கு நன்றி, பிடிக்காதவங்களுக்கு அடுத்த தடவை இன்னும் பெட்டர் முயற்சி பண்ணி பெட்டர். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட தமிழ் வெர்ஷன் தமிழ் டைலாக எழுதியிருக்கேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, குழந்தைகளுக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு என் மீடியா. இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயிலரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த இன்டர்வியூலாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் ஃபுல்லாக அவெஞ்சர்ஸ் எண்டு கேமோட ட்ரெய்லர் தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் டைலாக் யாருன்னா நம்ம சர்க்கார் படத்துடைய டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் தான் இதில் தமிழில் டைலாக் இருக்காரு. மக்கள் விஜய் சேதுவானா வந்து
அயன் மேனுக்கு வந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க, நமக்கு ஆண்ட்ரியாவும் டப்பிங் பண்ணியிருக்காங்க, நமக்கு இந்தியன் தமிழ் வெர்ஷனுக்கு வந்து நம்ம ஏஆர் ரோமான் தான் மியூசிக்கு. இப்போ வந்து தமிழ் வெர்ஷனுடைய அவெஞ்சர்ஸ் எண்டி கேம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லரில் வந்து எனக்கு எந்த மாற்றம் ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு விஜய் சேதுபதி வாய்ஸ். ஆனால் அது இப்போ பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு பிடிச்சது ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ட்ரெய்லர், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம அவெஞ்சர்ஸ் ஃபேன்ஸ் அதிகமான வெறித்தனமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்கு நான் கமெண்ட்லாம் பார்த்தேன், அந்த அவெஞ்சர்ஸ் ட்ரெய்லருடைய கமெண்ட், தமிழ் ட்ரெய்லர் கமெண்டு, அதில் தான் பார்த்தேன் கீழே வந்து எனக்கு வந்து ஓல்டு வாய்ஸ் தான் வேணும், ஏன் ஓல்டு வாய்ஸ் இல்லையா மார்வல் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. வேறு விஜய் சிவியான ஃபேன் தான், ஆனால் எனக்கு வந்து எனக்கே கலாய்க்கணுமான தோணுது இந்த ட்ரெய்லரை பார்க்க போகும்போது அப்படிலாம் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த விஜய் சிவியான இதில் இன்டர்வியூ என்ன சொல்லியிருப்பான்டா, எனக்கே மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் அவர் கேட்க போகும் நல்லா இருந்துச்சு, எல்லோரும் பழைய டப்பிங் பண்ணுவோம்லாம் நல்லா இருந்துச்சுனாங்க. அது இன்னொன்று சொல்லியிருப்பார், ஓல்டு வாய்ஸே கேட்டார் ரொம்ப பேர், அதனால் என் வாய்ஸ் கேட்க ஒரு மாதிரியாக இருக்குது செட் ஆயிருன்னு சொல்லியிருப்பார். மறுக்க வந்து ஏஆர் ரோமான் சார்லாம் பேசியிருப்பாங்க, ஆண்ட்ரியா எல்லாமே பேசியிருப்பாங்க. நான் இதில் ஃபுல் இன்டர்வியூ நான் இது பண்ண சேர்க்கலை, கொஞ்சம் காலம் முக்கியமாக இதை மட்டும் தான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு போய் நினைக்கிறேன், எனக்கு இந்த தமிழ் ட்ரெய்லர் அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஆனால் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்ட்டு நான் அதில் கமெண்ட் பாக்ஸ்லேயே பார்த்தேன். இருந்தாலும் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல அதில் போய் உங்கள் கருத்தை ஃபுல்லாக பதிவு பண்ணிடுங்க. ஓவராலாக நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ரிவ்யூ ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நண்பர்களுக்கு. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நம்ம விஜய் சேது பண்ணா அவெஞ்சர்ஸ் அயன்மேன் டப்பிங் பண்ணியிருக்கு அதை பற்றி உள்ள கருத்தில் கீழே உள்ள கமெண்ட்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு என்ன பண்ணாலும் மதிக்க மாட்டோம்.